ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி மாவில் போண்டா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பவுலில் வந்து இட்லி மாவு 2 கப்பு எடுத்துக்கணும், கடல மாவு 1-2 கப்பு எடுத்துக்கணும், மைதா 1-2 ஸ்பூன் எடுத்துக்கணும், பொட்டுக்கெல்லாம் 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கணும், சோடாப்பு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கணும். இட்லி மாவுலேயே வந்து உப்பு இருக்கனால உப்பு வந்து பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கணும். காரத்துக்கு வந்து நான் தண்ணி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகவே தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். இப்போ வந்து போண்டா போட ரெடியாக இருக்குது மாவு. இந்த மாவு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா இந்த போண்டாக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயை காய வச்சு போண்டா போட போகிறோம்.